ஷூட்டிங் எடுக்கல ஆனா அம்மா அப்லோட் ஆஃப் பண்ணிக்கடா இல்லனா உன பாட்டு பாட முடியாது அப்லோட் ஆஃப் பண்ணு இந்த பாட்டு அது இல்ல அப்லோட் அப்லோட் இல்ல இல்ல நெட் ஆஃப்Eating, you have to eat with the in the family and you have to eat. Okay, so in here we also you have to sit and eat. சாப்பிடல எல்லாரும் பக்கத்துல சாப்பிடணும் அதான் நல்லது உழைச்சி உங்களுக்கு काम करके रहेंगे तो उसके एक साथ बैठ के वो खाना खाना ही चाहिए வெல் ஈட்டிங் யூ ஹேவ் டு சிட் டுகெதர் அண்ட் யூ ஹேவ் டு ஈட் காமிகிட்ட சாப்பிடல சாப்பிடல வந்து எல்லாரும் அடி சாப்பிட விடுங்க பாட்டி சாப்பிடல வந்து சாப்பிடல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் கனக டைம் சப் மில்க்கு बैठ के खाना ही चाहिए खाने के टाइम मैंने सब मिलके थोड़ा दूर रहेंगे तो चलेंगे उसका उसके लिए टेबल भी रहते इसके नहीं नहीं रहेंगे तो भी चलते उसका थोड़ा दूर बैठेंगे तो भी चलेंगे बैठ के उसके एक साथ खाना ही चाहिए खाना खाने के टाइम जो फैमिली का थोड़ा अफेक्शन रहते इसके लिए थोड़ा दूर रहेंगे तो भी एक साथ बैठ के खाना ही चाहिए सब एक साथ बैठ के खाना ही चाहिए बाय सी यू அடே மூச்சு அடிச்ச வெரி வெரி குட் ஹாஸ்பிட்டல் வெரி குட் ஹாஸ்பிட்டல் என்கிட்ட பைசா எல்லாமே இடம் இருக்குது பாருங்க பைசா இல்லைல்ல குட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் டூர் பீப்பிள் வெரி நைஸ் என்வரான்மெண்ட் ஒன் சென்ட் இஸ் ஊரில் லாக்ஸின் கடையும் ஒரு சென்ட் 4 லட்சங்க கரோட் ஆஃப் ரிப்பீஸ் ஹார்ட் ஒர்க்கிங் என் ஃபேமிலி இஸ் டாக்டர்ஸ் ஒய்ஃப் அண்ட் சன் அண்ட் சன் டாக்டர் அருண் டாக்டர் மை ஃபேமிலி டூயிங் சர்ச் த பீப்புள் ஆஃப் ஆல் திஸ் ஏரியா ரெடி டு கோஸ் டு த டாக்டர் நின்றார் வெரி நைஸ் பர்சன் நைஸ் கைண்ட் பர்சன் ரொம்ப நல்லவங்க சேவை செய்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டம் விளைவுகளுக்கு விளைவு செய்யும் சேவை வந்து கடவுள் செய்யும் சேவை ப்ளஸ் பார்ட்டிங் த சவுட்டு தான் பொறுப்புள்ள சவுட்டு நேஷன் சவுட்டு காட் ஏன்னா கடவுளுக்கு செய்யாமல் விளைவு செய்யக்கூடிய சேவை வந்து கடவுள் செய்யக்கூடிய இந்த சேவை செய்கிறாங்க அதனால் ரொம்ப நன்றி அறிவிப்பு சேவாக்கத்தை பகவானுக்கு சேவாக உன்னை எடுக்கம்பேன் வேறு இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிட்டியா கேமரா ஒன்று எடுக்கம்பேன் இப்படி எடுத்துக்கிட்டு இங்கே கையை லைட்டாக கை லைட்டாக தான் கழிக்கணும் வச்சிட்டியா வச்சுட்டு ஒரே மிஷின் இது இப்படி இது இங்கே இங்கே லூஸ் பண்ணால் இப்படி இப்படி வந்துடுது இங்கே கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க 360 டிகிரியில் சுற்றுறது இதை கொஞ்சம் சுற்றிட்டு We have gone to Kadayam to help my parent via DRC. So we have gone to Nimrat Hospital and my duty. I have looked at my dad. என்னை வந்தது போல் அனுப்பிவிட்டீரே இதுவும் உம்முடைய விளையாட்டா என்ன நீர் விளையாடினாலும் நீர்தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு நீர்தான் என்னுடைய கடவுள் என்று எண்ணி கொண்டு வேதனையோடும் அப்படியே நடந்து கொண்ட நடந்து வந்தார் அங்க தோணி பக்கத்தில் வந்தார் அவ அந்த தோணியை ஓட்டுபவன் இருந்தா என்ன குசையில் என்ன ஐயா நீர் கண்ணனை பார்த்தீரா ஆனா இப்படி வந்தீரே போனது போல வந்திருக்கிறே என்று சொன்னார் இவர் ஒன்றுமே பதில் சொல்லலை
ஆனா நீ பைசெல்லாம் தர வேண்டாம் வாரம் உட்காரு அப்படின்னு அவரை கையை பிடித்து மேலே தூக்கி அந்த படகில் ஏற்றி அவர் தெருவில் கொண்டு வந்து விட்டு விட்டார். உடனே குச்சையில், ஆஹா கண்ணா நான் எப்படி வீட்டுக்கு போவது என்று எண்ணி கவலையோடு நடந்து வந்தார். அவர் வீட்டு பக்கம் வந்தார். இப்ப வேண்டாம், அது எதுக்குமா ஒயாம ஒயாமா இருக்கு. அப்ப நீனே இப்ப நானும் 1,00,000 1,00,000 கொடுத்துருக்கேன், சும்மா கிடையாது. அம்மா நான் 1,50,000 கெடுத்தேன், இவனுக்கு ஃபீஸ் கட்டினேன். யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க? உலகத்துல எல்லா ஷூட்டிங் எடுக்கும், இன்னைக்கு மொத்தமா முடிச்சிருவோம். நீ இல்லாத நேரத்தை டேரக்டா போய் படுக்க போறேன். உங்களுக்கு வேலை இல்ல, இந்த இத அங்க கொண்டு போய் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு எப்பா யூடியூப்ல என்ன 30,00,000 வேலை இல்லையா? எல்லாரும் சாவை தான் வரம்பா, யாரும் உயிரோட இருக்க போறா? எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு தான், 50 வயசுல இழுத்து இழுத்து ஓடுது. நீ நினைக்க எனக்கால எல்லாரும் நல்லா இருக்கு. ஃபிலமாட்டம் இஸ் ஃபேமஸ் ஸோ மை யங்கர்சன் வேறு மை யங்கர்சன் ஜெயபாலன் ஜெர்மனி இண்டியன் இஸ் வெல்வெஷின் செலம்பு இஎஸ் லேர்ன் ஸோ இஸ் ஷோயிங் தட். ஆமாம், இந்த ஊரில் சிலம்பு காளியை அடிக்க சொல்லலாமே, காளியை போய் ஷூட்டிங் எடுக்கணும். ஹீஸ் டு டூ த சிலம்பு ஏ ஃபர்கடன் லிட்டில் பேட் 50% ஓகே, ஹீஸ் டு ஸோ 50% அண்ட் இட் கிவ்ஸ் த எக்ஸசைஸ், இட் கிவ்ஸ் த சிலம்பு, இட் கிவ்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் giving importance to health also body and for mind also is to think. So to precaution, you know, it is for ladies, it's very very important. Whenever anybody come and rape or anybody will give harm to ladies, so we have to get a precaution. Any enemies also that in the family or outside, friend or anything, so we have to learn to save from the enemy. That is சிலம்பாட்டை வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க. சிலம்பட ரிப்போர்ட்டாக இருந்தால் என் பையன் கொஞ்சம் தெரியும், 50% ஓரளவுக்கு தெரியும், மறந்துட்டான். போர்டிங்ஸ்லாம் தெரியல, அதனால் இப்போ சிலம்பில் ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்கள போய் ஷூட்டிங் எடுக்கணும். அதுதான் சொல்லி கொடுத்த காளின்னு இருக்காங்க, ஃப்ரெண்டை வந்து சொல்லி கொடுத்தது. கலெக்டர் கிட்ட ஒரு கார்டு இருக்குது, அதை வச்சு ஆதார் கார்டெலாம் வாங்கிச்சு, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 லட்சம் இடத்த முடிக்க தேவைப்பட்டுச்சு வாங்கியிருக்கு. அதனால் இப்போ வந்து இந்த சிலம்பாட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. 10,000 கொடுத்து வாங்கியிருக்கு சிலம்புக்கு உள்ளது, வந்து கலெக்டர் கையெழுத்து இருக்குது. சிலம்பு வந்து நல்ல ஒரு தற்காப்பு படை, அதனால் ஓரளவுக்கு தான் என் பையனுக்கு தெரியும், ரொம்ப மறந்துட்டான். 50% தான் அவனுக்கு தெரியுது, 50% யூஸ் டு வீட்டை தான் மறந்துட்டான். வந்து ஓரளவு அவனுக்கு தெரியும், இல்லை ரெண்டு கையை இப்படி பிடிச்சிட்டு அடியில் பிடிச்சிட்டு அடி அப்படி கிடையாது. நான் சொல்லுதேன் கேளுங்க, உண்டு உண்ட சொல்லுதேன்னு சொல்லுதம்ல ஏல அடிக்காதல, இப்படி 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 இதெங்க இப்படி இந்த இது இந்த கையை இங்கே இப்படி இப்போ சுத்து அப்படி அப்படி சுத்து அப்படி தான் சுத்தணும். அப்படி 4 சென்ட் சுத்தணும், மேலேயும் இப்படி சுத்தணும். நான் எப்படி எப்படி கையை வைக்க சொன்னேன் அப்படி சுத்து, அப்படி குறுக்க வச்சு சுத்து. தட்டு சிலம்பு தமிழியன் வீர விளையாட்டில் ஒன்று. நம்ம வந்து தற்காப்பு படை, அதாவது யாராவது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், யாராவது கற்பழிக்க வந்தாங்க, யாரும் ஏதாவது நமக்கு தீங்கு செய்ய வந்து அந்த சிலம்பை வச்சு காப்பாற்றிக்கலாம். எதிரி குடும்பத்தில் உள்ள எதிரி, வெளியில் உள்ள எதிரி, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸால் சிலவங்க ஃப்ரெண்டாக இருக்கவங்க கூட எளிமை ஆயிடுவாங்க, நண்பராக இருக்கவங்க கூட நமக்கு தீமையாக சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம தற்காப்பு படைக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம்.
हम लोग कुड़ में जो दुश्मन रहते हैं और कुछ फ्रेंड में भी फ्रेंड रहते, फिर वो लोग को नफरत बना सकते, पहले दोस्त रहते नफरत बना सकते। इसके लिए हम लोग को सेलम के कीर्तन देना था। तमिलनाडु में उसका फेमस रहते, थोड़ा फूल गया 50% थे काली करके, मेरा फ्रेंड ने उनको सिखाया, हमको सिखाया है, थोड़ा फूल गया 50% उसका याद है। उसमें से शरीर का आरोग्य मिलते, उसको बुद्धि ज्ञान करने के लिए रहते, ऐसा वो सब थोड़ा मूल्य कल्टिवेट हो जाते, उसका विकास हो जाते, इसका विकास हो जाता है। इसके लिए सलम का तमिलनाडु में पारंपरिक उसको बड़े पारंपरिक जो गेम में है वो, इसको हम लोग कुड़ में कोई बाहर है दोस्त में तो बोला दोस्त रहते हो तो दुश्मन बना सकते हैं। इसके लिए उसको जो हमको बचाने के लिए उपयोजन कर सकते है, सबका सर आना ही पाइजे। लेडीज़ को कुछ कोई तकलीफ देने वाला या नहीं रहे तो हम लोग को उसको सलम से हम लोग क्या कर सकते बचा सकते है। अदाला அது அந்த சர்க்கரைக்கு நல்லது, இலையை எடுக்காத வேப்பில நல்லது. வேற நம்ம ரெண்டு தண்டு விடும் உங்களோட, வேற கம்பேடு, வேற கம்பேடு நம்ம ரெண்டு எப்படி வச்சு எடுப்போம், பையே பழம் எடுப்போம், ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம், ஒரே போல கம்பு எடுக்கணும். We are going to fight. I'm going to fight with my son. I know little also so. இல்ல கூட அந்த ஸ்டாண்ட் ஐட்டம் கொடுப்போங்கடா. See my son has ordered this stand. இது எவ்வளவு ரூபா? 400 ரூபா. 400 rupees from Amazon product, very nice, and he is going to explain how to open. Starting product. See, I recommend எவ்வளவு எவ்வளவு வேற இது ஆர்டர் பண்ணிருக்காங்க? This we have they had brought 400 4000 rupees. எத்தனை வேற ஆர்டர் பண்ணிருக்காங்க? வா, எத்தனை வேற டெமோ பண்ணிருக்காங்க? அண்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் டெமோ நான் பயர் பண்ணா சரி பண்ணிருக்காங்க. அண்ட் வி ஹேவ் டு ஓபன் திஸ். யார்? ஆ வாங்க வாங்க, போஸ்ட்மேன் வாங்க, இவங்க கிட்ட கேள அட்ரஸ் கரெக்ட்டா சொல்லுங்க தான் போஸ்ட்மேன். இட் போஸ்ட்மேன் அதாவது ஆதார் கார்டு, ஆதார் கார்டு இல்ல அவன் பேர் எனக்கு தெரியும், இருக்குது இளைய பெருமாள்னு போட்டுருக்கேன். சின்ன மாவே இன்னைக்கு யாரு? இதே மாவே. ஆமா, கணேசங்கிறது எங்க எங்க வீட்டுக்காரரு. வந்து தபால் வனஜான் போட்டு உங்களுக்கு தான் என்னதுன்னு தெரியல, போஸ்ட் ஆபீஸ்ல உள்ளது. ஆமா, எல்ஐசி கொஞ்சம் போட்டுருந்தோம், எல்ஐசி வந்துட்டு நினைக்கிறேன். சரி, உங்க அட்ரஸ் வாங்க, நீங்க இதுக்கு கூட அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க, இல்ல நீங்க கரெக்டா எழுதி கொடுங்க. இவன் ஆதார் கார்டு ஒண்ணு அங்க ஜெர்மனில இருக்கான், ஆதார் கார்டு இப்படி வருமா? என ஒரு இடத்த விக்கணும், இவன் பேர்ல கொஞ்சம் எழுதணும். அடிக்கடி இளையபெருமாள் தெரியும், என்ன பண்ணுவாங்க?
பில்டிங் கட்டி தருவாங்களா எப்படி இடத்துல அவங்க பேசுங்களே பில்டிங் வேணும் மூணு மூணு மாடி கட்டு கலையத்துல வந்து இருக்காங்க நியாயமா அப்ப சொல்லுங்களே மினிஸ்டர் எல்லாம் பைசா வச்சிருப்பாங்க உழைச்ச வச்சு மூணு மாடி கட்டணும் ஏன் இடத்த 30 செண்ட் வேறையும் சொல்லியிருக்கேன் தெரியும் சொத்தப்புறம் வேலை எழுதிக்கிறேன் அதே போல அங்க பாம்பேல இன்னொருத்தன் இருக்கான் மூத்தவன் அவன் தங்க பெரிய பணக்கார வீடு கட்டி தெரியுமா பாப்பாங்குளத்துல மணி மணி பாருங்க விவோ வச்சு எல்லாம் அளந்து அளந்து போட்டேன் ரெண்டு மூணு கல்லு நகர்ந்து போச்சு அளக்க ஆளு உங்களுக்கு தெரியுமா யாரும் அனுப்புச்சிங்களா அளக்க வெறுமனா அளக்கணும் சர்வே கூட தெரியல சும்மா அளக்க ஆளு நான் சொல்றதே கேள சும்மா அளக்க ஆளு அனுப்புங்களேன் ரெண்டு மூணு கல்ல மட்டும் பிடிங்க போட்டா மத்த எல்லாம் அளந்து போட்டேன் அங்க 10 செண்ட் 30 செண்ட் 10 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 செண்
यार मगन अंगीला सर सर इवन के आधार कार्ड को पांग इतना बिल्डिंग कटे आले चलेंगे बिल्डिंग कटी बिल्डिंग बाम कटा फिफ्टी फिफ्टी पर्स एल एल
இருக்கு. நான் இப்ப ஒரு எனக்கு அளக்கிறதுக்கு ஒரு ஆள் 20 செண்டு 30 செண்டு இருக்கு. இந்த செல்ல வந்துட்டு வீடெல்லாம் வந்துட்டு வீடு வந்துட்டு இப்ப ரோட்டுக்கிட்ட 1 லட்சம் 10 லட்சத்துக்கு இருக்கு. எங்க அப்பா கொடுத்த இடம் இப்ப எடுக்க முடியாது. எங்க அப்பா எனக்கு தந்தது டிவி எனக்கு வாங்கின யூடியூப் உங்களை யூடியூப்ல போட்டுருவேன். 6 சேனல் இருக்கு. எனக்கு இடத்த கமிஷன் தாரேன். இல்ல நீங்க கமிஷன் வச்சுக்கோங்க. கமிஷன் உங்களுக்கு தர ஒரு மாதிரங்க தான் ஏதாவது. அப்ப அந்த போன் நம்பர் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. சொல்லுங்க பில்டிங் கிட்ட அவங்க கிட்ட சொல்லுங்க. எங்க டூ ரூம் கிச்சன் தந்தது பில்டிங் கிட்ட சொல்லுங்க. ஒரு மினிஸ்டரை பாருங்க. உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவா. 10 லட்சம்னா நீங்க 5 லட்சம் கொடுத்தா போதும். கேளுங்க என்ன சொல்லுது. கேளுங்க 3 மாடி கட்டிடுவாங்க. பக்கத்துல 1 லட்சம் 80 குறைஞ்சு கொடுக்க முடியும். இந்த செடி 80 என்ன சொல்லுது. கேளுங்க வரும். பில்டிங் கட்டிடலான்னு பாக்கு. 3 மாடி கட்டி பெரிய பெரிய பணக்காரங்க வாங்குவாங்க. பக்கத்துல ஒரு கார்டன், பக்கத்துல ஒரு சாமி கோயில் அப்படி வச்சுலான்னு. இப்ப ஒருத்தர் கரெக்டா அளந்திருக்க, ஒருத்தர் இங்க வரைக்கும் வந்துட்டேன். அளக்க ஆள குடுங்க. எனக்கு எல்ஐசி வந்துட்டு இப்போ 1 லட்சம் எல்ஐசி. கேளுங்க போர் போனாங்க. 7 மலைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. போர் போட போறேன். அளந்து எல்லாம் போட்டுக்க. 2 கல்லு மட்டும் நகர்ந்துட்டு நீங்க அளக்க ஆலமலை ஏற்பாடு பண்ணுங்க. போரிங் பண்ணிட்டு யாராவது ஒரு 2 கோடி இருக்கவங்க பாருங்க. மினிஸ்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க. உழைச்சி வச்சிருப்பாங்க. 20 செட்ல பிளாட் தான் கட்டணும். 3 மாடி என்ன உங்களுக்கு ஒரு பிளாட் 10 லட்சம்னா உங்களுக்கு 5 லட்சம். 5 லட்சம் ஃப்ரீ. இல்ல 5 லட்சம் ஃப்ரீ. ஒண்ணு சொன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கேளுங்க உங்களுக்கு 1 ரூம் கிச்சன் எனக்கு தெரியும். 5 பிளாட் இருக்கு. எனக்கு தான் என்ன மாடல் பண்ணணும்னு தெரியும். இப்படி இடையில தெருவெல்லாம் உண்டு. எனக்கு தான் தெரியும் என்னோட எப்படி பிளாட் பண்ண. நாங்க பிளாட்ல தானே இருக்கோம் பாம்பேல. அதெல்லாம் ஏன் பொறுப்புனே. நீங்க அளக்க ஆளும் எனக்கு போரிங் போட ஆளையும் பாத்துருங்க. Now see, from the Amazon they have come. We are going to connect the TV. So they are going to connect the TV. Hello, mobile, Rika. Mobile, Rika. Mobile, Rika. Mobile, Rika. Rika. Hello, hello. Andhutang langa vera uru ponan patu na. Andhutang lingro na. The cover la chire da. Oranje la vada ulle chire. Nice TV. So we are giving important to Amazon. From the Amazon we used to buy a TV. It is LED TV. It is of 24,000 and they have got for YouTube channel. YouTube irukka aar YouTube channel. And Amazon ku evlo important kudupom. Inga Amazon la nda vandirkinga na MI na enadhu MI mobile ni use pandrala and MI company. Oh, cha cha cha. From the company they used to come. வெரி நைஸ். யூடியூப் சேனல்ல. சோ உங்க பேரு என்ன பேரு தம்பி? தம்பி உங்க பேரு என்ன பேரு? இல்ல அவங்க தானே உங்களை ஹெல்ப் பண்ணாங்க. ராவணாசமுத்திரம் இருந்தா அந்த உங்க பேரு என்ன பேரு தம்பி? அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹி யூஸ் டு ஹெல்ப் அண்ட் ஹி டஸ் இன் நோ த பிளேஸ் டு கம். சோ இவங்க தான் ராவணாசமுத்திரம் இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. He has only helped us. So thank you very much for that, for your help. அப்பா அவங்க அதான் அவங்களை யூடியூப்ல சொல்றாங்க. ஆமா இளையபெருமா சொன்னா சரியா. இவங்க வந்துதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரவண சந்திரன் சரி சரி ஒரு இல்ல நீ போய் டீ வாங்கிட்டு வா. இவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கு. டீ வடையும் போ. வாங்கிட்டு போயிருவாங்க. டக்கு டக்குன்னு ப்ராசஸ் அதுக்குள்ள போயிருவாங்க. எனக்கிட்ட வந்துருக்காங்க. தேவையில்ல. அப்ப பைசா கூட வாங்கிட்டு வரேன். டீ 2 வடையும் வாங்கிட்டு வருங்கடா. இது அவங்க மொபைல. பைசா வேணும்டா. அங்க இருக்கான்னு பாரு. என் பேக்ல பாரு. சைடு பேக்ல இருக்கான்னு பாரு. வழி தெரியாது. அப்ப ஒரு 20 ரூபா கூட அவங்க சாயா குடிச்சிட்டு போட்டோம். அவங்க 20 ரூபா கூட அவங்க குடிச்சிட்டு போவாங்க. போயிருவாங்க.
அப்படி சொல்லாத ஹெல்ப் பண்ணிருக்காங்க வேற ஊர்க்காரங்க அவங்களுக்கு கடல்ல வாங்கி கூட கடன் நல்லா உள்ள ஊத்தி அவங்க என்ன நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வரணும் தலையெழுத்தா பாம்பேல எல்லாம் இப்படி பண்ணுவாங்களோ அங்க வரைக்கும் யாரும் உதவ மாட்டாங்க அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க கலை 20 ரூபா போனா போது உதவங்களை குடுக்கணும் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களை குடுக்கணும் அவங்க மெனக்கட்டு கடவுள் கணக்கு வந்திருக்காங்க எல்லாம் தேடி பிடிச்சி எப்ப வருவாங்க இவங்க இங்க வாங்க நாங்க 20 ரூபா தரேன் நீங்க காப்பி குடிச்சிட்டு போங்க நம்ம எல்லாம் வருது பொலகார பாவிகளுக்கு கொலை பண்ணி வச்சிருக்காங்க கைய வச்சிட்டீங்களோ எலக்ட்ரிக் வேலை தெரியுமா அப்ப எனக்கு பேரு கொலை பண்ண அப்படி வச்சிருக்காங்க அண்ணன் வீட்டுல அதே பாருங்க நம்மளால முடிஞ்சு மெனக்கட்டு வந்திருக்கீங்க ஏன் மொபைல் எங்கல வச்சு இல்ல மொபைல் அங்க இது யாரு மொபைல் கையில வைங்க கையில வைங்க மொபைல் தொலைஞ்சிட கூட கையில வைங்க வேலை நம்பர் வாங்கி தெரியுமா நமக்கு உதவுனாங்களும் உதவணும் 20 ரூபாய் மெனக்கட்டு அவங்க வந்து அம்மா தொட்டுறாங்கப்பா 20 ரூபா கொடுத்துட்டேன் சரி அவங்க போவையில கொடுத்துட்டு என்னன்னு தெரியல ஷாக் அடிச்சுட்டு இந்த பாரு சூப்பரா இருக்கு டீ பாட்டிய குங்குமம் போட்டு வைக்க சொல்லு இந்த ஒரு குங்குமம் இருக்குல்ல பாட்ட குங்குமம் மஞ்சள் குங்குமம் இருக்கு இந்த குங்குமம் வச்சேன்னு இங்க பாட்டிய தரப்புல வைக்க முடியாது கைய வச்சிருங்க தம்பி அதுல ஒரு குங்குமம் இருக்கு அப்புறம் எங்க அம்மாவ திறப்புல ஆகி இருக்கா பாத்துக்கங்க வாரேன்னா எங்க அம்மா கூப்பிட்டு ஏமா ஏமா டிவி திறப்புல பண்ணுங்களேன் டிவி டிவி மாட்டுதாங்க நீங்க இந்த குங்குமத்தை வைங்கன்னு நல்லா பட்டுச்சேலை உடிச்சிட்டு போங்களேன் பட்டுச்சேலை கையில கிடைச்சது பட்டுச்சேலை நல்ல சேலை உடிச்சிட்டு போங்களேம்மா இதை உடுத்துதியா பட்டுச்சேலை எத்தனை இருக்கு உடிச்சிட்டு போங்களேன் நல்ல இல்ல பழைய சேலை கணக்கா இருக்கு பட்டுச்சேலை உடுத்துங்க வேற சேலை புதுச்சேலை கொடுத்தீங்களேன் நல்லாவா இருக்குது நல்லாவே இல்லை இம்மா நல்லா இல்லை சரி அது கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு போங்க ஏம்மா அது கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு போங்கங்க இது நல்லா இல்லை பட்டுச்சேலை கொடுத்துங்க இங்கே வாங்க ஏம்மா அங்கே வாங்கங்க பட்டுச்சேலை கொடுத்துங்க நல்லா இல்லை பழைய சேலை கணக்காக இருக்குது நல்ல சேலை நல்ல சேலை கொடுத்துங்க எல்இடி டிவி சோ நாய்ஸ் டிவி ஸோ தேர் மஞ்சள் என்னங்க விடுங்க நான் எப்படி மாட்டுதாங்கன்னு ஷூட்டிங் எடுக்கும் ஜாயின் திஸ் வெரி நைஸ் டிவி கீழே உள்ளாதுலானே இது வந்து நான் 3 மாசம் கேளுங்க என்ன 3 மாசம் கேளுங்க சவுரில் இருக்க மாட்டேன்னா 3 மாசம் கழிச்சு வீடு கட்டி பேர் வைத்த என் தம்பி வீடு பின்னாடி இருக்கட்டும் சவுர ஒட்டியே வச்சிருக்கோம் சவுர ஒட்டியே வச்சிருக்கோம் வழி விடு இல்ல விடு பாட்டி போயிருங்க என்ன வைக்க சொல்லு பாட்டி போட்டு
இந்த பூ எடு, பூ எடுத்துட்டா இந்த பூ வச்சு போட்டு வைக்கணும். பூ எடுத்துட்டாமா பூ எடு, அந்த பூ இருக்கு எடுத்தாங்க, அந்த பூ எடுமா. கரண்ட்ல கை வச்சிட தம்பி, சாக்கு அடிக்கும். அவங்களதான் வச்சிரு, பேரு பாக்கணும். இந்த பூ நாங்க பூ பெற நீங்க வச்சுக்கோங்க, டிவிக்கு வச்சுட்டு வச்சுக்கோங்க. வேற சேல விட்டுட்டு போங்க, நல்லா போங்க. பாட்டு இடிச்சிரும் மேல ஆஃப் பண்ணுப்பா. அப்படி ஆஃப் பண்ணு. மை மதர் இஸ் கோயிங் டு ஓபன் அவர் டிவி. மதர் இஸ் கோயிங் டு புட் குங்கும் அண்டு இம்மா முகத்தை இங்கே காட்டுங்க. இம்மா முகம் இங்கே காட்டுங்கம்மா, முகத்தை இங்கே காட்டுங்க. நீ மறைக்காதல்ல. ஸோ மம்மி இஸ் கோயிங் டு இங்கே தள்ளிடுறேன். மம்மி இஸ் கோயிங் டு ஓப்பன் த டிவி. ஸோ நைஸ் டிவி, எல்இடி டிவி இஸ் குட் டிவி, நல்ல டிவி, அச்சே டிவியை. மம்மி இஸ்கோ கொள்கை, மம்மி இஸ்கோ குள்ளார மம்மி இஸ்கோ. இம்மா இங்கே பாருங்க, இம்மா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, டிவியில சொல்லுதாங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்க கெட்ட போற வீடு, யோகமான வீடு, எல்லா பொருளும் கிடைச்சிட்டு. இதெல்லாம் 26 லட்சம் அவன் கடல்லதான் வாங்குது. 26 லட்சம் அவன் கையில வச்சு செலவழிக்கான். ஜெர்மன்ல படிக்க வேண்டியது. இடத்த வித்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இடம் 10-13 லட்சத்துக்கு வித்துருவோம். வித்துட்டு இடத்த வித்து பில்டிங் கணக்கா கட்ட போறேன். 3 மாடி பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங் கட்டினா எனக்கு 50% எனக்கு தாராங்க. 2 பெட்ரூம், 2 கிச்சன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல எனக்கு கொடுக்காங்க. பாம்பே போல கட்ட போறேன். 3 மாடிக்கு யாராவது பணக்காரங்க இருப்பாங்களா, மினிஸ்டர் யாராவது வச்சு கட்ட போறேன். நல்ல இதுல எனக்கு 3 பிளாட் கட்டணும்னு வச்சுக்கோங்க. 30 செண்ட்ல எனக்கு கட்ட போறேன். அவங்க ரூபா கொடுக்காங்கம்மா, நான் இடம் கொடுக்கேன். மினிஸ்டர் இருக்காங்களா யாராவது, 2 கோடி மினிஸ்டர் வச்சிருக்காங்களா, பெரிய பெரிய பணக்கார மினிஸ்டர். அவங்க எழுதுவோம் பத்திரத்துல எழுதி 2 பெட்ரூம் 2 கிச்சன் எங்களுக்கு தந்துடணும். வச்சுட்டு பாதி அது எவ்வளவு லாபத்துல, பாதி லாபம் எனக்கு சுட்டி எழுதணும். ஒரு பில்டிங் வித்தோம்னா இன்னொருத்தரு பில்டிங் எல்லாம் பணக்காரங்க வந்து வாங்குவாங்க. கேளுங்க, ஆலாங்குளத்துல யூடியூப்ல போடணும் வந்து வாங்குவாங்க. புரியுதா? என் இடத்துல சின்ன ஒரு கார்டன் வைக்க போறேன், என் இடத்துல ஒரு கோயில் வைக்க போறேன். எல்லாம் பணக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா பாப்பாங்கள மெயின் இடம் எல்லாரும் வாங்கிடுவாங்க. பிள்ளையார்களத்துல கூட வாங்க மாட்டாங்க. பாப்பாங்கள மெயினான இடம். கீழே பாம்பு பூச்சி வர நான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் எனக்கு கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் கொஞ்சம் கிடையாது, எனக்கு பயமும் கிடையாது. அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு எல்ஐசி வந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, எல்ஐசி இடம், எல்ஐசி இடம். பாட்டி கையால கொடுத்து வாங்க, பாட்டி கையில. எம்மா எல்ஐசி வந்துட்டு, எல்ஐசி வந்துட்டு. நாங்க ஃபார்ம் எல்லாம் நிரப்பணம்லாம் வந்துட்டு. போரிங் போட்டு நம்ம காம்பவுண்ட் போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது. அவ்வளவு பைசாவும் வாங்கிடலாமோ கடையத்துல. போஸ்ட் ஆபீஸ்ல 4 தடவை ஃபார்ம் நிரப்பி அன்னைக்கு அலைஞ்சி, அப்புறம் ஏடிஎம்க்கு நிரப்பி, ஏடிஎம்க்கு வந்து இப்ப உங்களுக்கு 1 வாரம் கழிச்சு பைசா அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே வந்துடும். ஒரு வாரம் கழிச்சு கடையத்துக்கு கட்டினது. இப்ப போய் ஒரு ஆளை வச்சு காம்பவுண்ட் போட்டுருவேன். முதல்ல
காம்பவுண்ட் கல் அளந்திருக்க ரெண்டு மூணு கல் இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சரி விடுங்க, என் வேலையை நான் தான் பாக்கணும். யார் பாப்பா? ஹோம் தியேட்டர் உனக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. மம்மி இஸ் ஓபன் தட், அம்மா தான் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. திஸ் டிவி இஸ் அன் அமேசான், திஸ் இஸ் அன் அமேசான் 24,000 எல்இடி டிவி, இஸ் அ வெரி நைஸ் டிவி. ஈவன் சாம்சங் டிவி அண்ட் டிவிஸ் ஆர் குட். So 24,000 we used to buy it for 22,000. It's 24,000. It's $2,000. Amazon is Amazon. Amazon is a friend to us. MITV. We got it from Amazon. It was 24,000. MITV is used to... MITV is a good TV. We used to get a less price, 24,000. So we get a 22,000. இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, மாட்டி விட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். இப்படி கம்பெனி தீஸ் டு கம், தே யூஸ் டு ஜாயின் இட். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் தட் எல்டி டிவி. இஃப் யூ ஹவ் கம் அண்ட் யூ ஹவ் ஜாயின், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். வந்து நாங்களும் இப்படி வீடு கட்டி இப்படி அரண்மனை நாங்கள் கறக்கணும். எங்கள் அரண்மனை வீட்டில் கொண்டு எல்லாத்தையும் வைக்கணும். இப்படி ஆல் காட் தேட் யூ ஹவ் மேட் ஸ்மால் ஹவுஸ், ஈவன் பிரிட்டி ஹவுஸ். வி ஆர் கோயிங் டு கீப் இட் எவரி திங் தேர். ஒரு சின்ன வீடு கட்டி இதே போல் நாங்கள் அழகாக அரண்மனை கணக்காக கட்டி அதை கொண்டு வைக்கணும். கடவுளுடைய அருள் தான் வேணும். இந்த எங்கள் ஜெயபால அருளும் வேணும், எல்லா கடவுளுடைய அருளும் வேணும். யூஸ் டு மேக் அ ஸ்மால் ஹவுஸ். அந்த மாதிரி சன்னிஸ் இன் ஜெர்மனி ஒன்று, பி இன் ஜெர்மனி ஒன்று. பட் வெல் கம்மிங் வித் ஹர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஹீ யூஸ் டு ஸ்டே தட் தட்ஸ் ஒன்லி ஐ வாண்ட் டு மேக் இட். மை சன் டசன்ட் ஸ்டே இன் எனிபடிஸ் ஹவுஸ், ஐ வாண்ட் டு மேக் இட். யார் வீட்லேயும் இருக்கிறோண்டா என் மகனுக்கு கேட்டேன்னா அவனுக்கு ரெண்டு வீடு கொடுத்தாச்சு. இவனுக்கு அதனால இவன் வந்து தேவையில் இருக்கணும், அம்மாவோடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் வீட்டில். அதுக்காக தான் நான் வைக்கிற பற்றி என் மகனுக்கு இப்படி கிரெடன்ஸ் விட்டணும். சின்ன அம்மாவனும் இப்படி வந்து இருக்கணும், ஜெர்மனியில் வந்து கல்யாணம் முடிச்ச பிள்ளை குட்டியோடு இருக்கணும், வரையில அவன் வீட்டில் இருக்கணும். அதுக்காக தான் கேட்டுறேன். யார் வீட்டுக்கு என் மகன் போகக்கூடாது, தொலைச்சிடாது. யார் வீட்டுக்கு என் மகன் போக, இந்த ஏல இந்த போர்டை பார்க்க சொல்லிடுமா, பார்க்க சொல்லி அவங்களுக்கு பைசா விடுது. என்ன தம்பி, தம்பி காப்பி குடிச்சிக்கோங்க. என்ன காப்பி இருவாரு, இந்த போர்டையும் பார்த்துருங்க. சூப்பரா இருக்கு டிவி, வெரி குட். சூப்பர் சவால் 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 குடு. I have given 26 lakhs to my son, my eldest son is only bought it everything. Thank you very much for that. Thank you very much for my son to bring everything. He is given to my son only. மகனுக்கு எல்லாம் அதனால அவனுக்கு எல்லாம் அந்த வீடு எல்லாம் யோகமான வீடு, கெட்ட போகிற வீடு. அந்த மகனுக்கு தேங்க் யூ. இதை பண்ணால் சொல்லி விட்டுறாத, என்னது எது இல்லைங்க, எது இல்லையா, பில்லு இல்லைங்க. அவங்களோ பில்லு வராமல் எப்படி வந்திருக்கும், இதுதான் அப்போ இருக்கும் இருக்கும். ஆ பில்லு வந்துருவேன். லைசன்ஸா? ஆமாம், ரிசிப்ட் வேணுங்களா? இப்போ சூப்பராக இருக்கு. இது ஃபுல் ஸ்கிரீம், ஃபுல் ஸ்கிரீம் ஐயன் என்ன வேலை பார்க்க, ரிசிப்ட் பார்த்துட்டு ஃபுல் ஸ்கிரீம் வைக்கலாம். வைக்கலாம், ரிசிப்ட் பார்த்து. வெரி நைஸ் ஸோ யூஸ் டு see the TV, very nicely got a reset, nicely got a light, so like my son also will get a partner like this girl like, and they will be able to get a little bit of a little bit of a little bit of a little bit of a little bit. I'm going to make a building, they will be able to get a little bit of a little bit of a little bit. Techna Maga Kali, the Asira Udukiyanala, Techna Maga Kali, the Asira Udukiyanala, Techna Maga Kali, the Asira Udukiyanala.
चेतना मगले आशीर्वाद से हम लोग को बनाना चाहिए चेतना मगले अम्मन चेतना मगले काली अम्मन अरल भी स्टोर बिट्टा वसल में चेतना मगले अम्मन के लाइक दिस तो रही एंड हमारे सड़े ना इसका मान देगा पर्पस ले देगा डन टू मे टेक टू किलर्स कारण का ना ओनली टोल्ड मस्ट बी आई थिंक दैट गेस डांसिंग लाइक வேலை பார்க்கவங்க வந்து தடையன்னு ஒருத்தன் துறையன்னு ஒருத்தன் வந்து இப்படி சாக்கடிச்சு சாவட்டன்னு வேணும்ட்டு இப்படி யாரும் மாட்டுவாங்களா எத்தனை தடவை சொல்லாச்சு வேறு ஆளை கொண்டு கூப்பிட்டு பாருன்னா பார்க்க மாட்டேங்காங்க இப்போ நாங்களே சரி பணம் போனாலும் பரவாயில்லன்ட்டு பார்க்குறோம் 3 கழிச்சு வீடு கட்டி போயிட்டோம்னா இதில் வந்து யாரும் கரண்ட்டு ஷாக்கை கழுவி வச்சாங்கன்னா சாக்கடிச்சு சாவாங்க அதாவது நாங்கள் காப்பாற்றுறோம் மெயின் ஆஃப் பண்ணிடுவோம் வேற போர்டு இருக்குன்னு மண்ணில பாசாவே ஷாக் அடிக்கும் இல்ல இப்ப எனக்கே ஷாக் அடிச்சேன் அது எப்படி ஷாக் அடிக்கும் நானும் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சேன் இப்போ எப்படி ஷாக் மண்ணில போய் பாசாவி ஷாக் அடிக்கும் சொல்றீங்களோ மண்ணு கிடக்குல மண்ணிலயும் கரண்ட் பாஸ் ஆகும் போர்டு கருகி இருக்கு இந்த ஒயர் கருகிருச்சு சரிங்களா இங்க ஒண்ணு பேச விடுமாங்க கரண்ட் வரணும் எக்ஸ்டென்ஷன் போர்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு இதை வச்சு அந்த இதை மட்டும் பார்த்துருங்கண்ணா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரெண்டு இதுக்கு வராது காசு இருக்குதுண்ணா பாட்டு வாங்கி கொடுத்து ஜீர கையோட ஷாக் அடிச்சா ஷாக் அடிக்குமா அதில் எல்லாமே மாட்டிட்டான் லைட் டெஸ்டிங் இல்லாமல் லைட் வருது ஆனால் சுவிட்ச் ஓட மாட்டேங்குது என்ன கரண்ட் வருது ஓடுது ஆனால் இப்போ இதை இப்போ சார்ஜிங் வச்சு பாருங்க சார்ஜ் ஆக மாட்டேங்குது ஏன்னா நல்லா சார் நல்லா மாட்டிருங்க லூஸா இருக்கு ரெண்டுலேயே லைட் எரியுமோ இதே இது இங்க வச்சு பார்த்தா கரண்ட் மேல எனக்கு தெரியும் எம்ஐ தானே லைட் எரியும் உங்க மொபைல் இப்ப இதுல அது மொபைல் நல்ல மொபைல் தானே ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது சார்ஜர் இல்லைண்ணே இங்க சார்ஜ் ஆகுது புரியுதா உங்களுக்கு இப்ப டிவி கூட டிவி விடுங்க இப்ப இது ஓடிட்டு இருந்துற இப்ப உங்கள்கிட்ட சார்ஜர் இருக்கா உங்கள எம்ஐ தானா அது அப்படி ஓட மாட்டேங்குது அது என்னன்னு எப்படி ரிப்பேர் பத்தின மாதிரி லட்சணமா பவர் வருது பவர் வருது இல்ல வர மாட்டேங்குது எனக்கே புரிய மாட்டேங்குது சார்ஜர் பாயிண்ட் இருக்கு சார்ஜர் பாயிண்ட் இல்லண்ணா இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணி இதுல ஆன் பண்ணி பாருங்க இதை எடுத்துட்டீங்களோ பவர் வருது இது மாட்டிட்டீங்க தானே மாட்டீங்க ஷாக் அடிச்சிடமாடா எனக்கு ஈர கையோட எல்லாம் வைக்க கூடாதுன்னு ஷாக் அடிக்கிறாங்க இதுல எப்படி இழுத்துட்டு ஒழுங்கிருக்கான
மாட்டிடலாமான்னு பாருங்க. இந்த ஒயர் ரொம்ப தாக்கு பிடிக்காது. அனுப்பிவிடுங்க. ஏன்னா டிவி எல்லாம் ஒன்பா போயிரும். நம்ம 2000 பார்த்தோம்னா 22000 ஒன்பா போயிரும். வாங்கிட்டு வந்துருங்க, பைசா தாரோம். பவர் வர மாதிரி தான் கொஞ்சம்
வேண்டாம் ஸ்டெபிலைசர் மாத்தங்கற பண்ணிக்கலாம் வாங்க டேட் நான் நீங்க 6 மணிக்கு வாங்குறேன் நீங்க வாங்கி வந்துருங்க ஸ்டெபிலைசர் இன்னும் வரல கைக்கு இதெல்லாம் ஆர்டர் போட்டுர்க்கேன் வந்துச்சுனா அப்படியே கையில கொண்டு வரேன் கையில கொண்டாங்க உங்களுக்கு காசு வந்து மாட்டிருங்க அது வரைக்கும் பார்க்க வேண்டாம் பச்சன இந்த வயரே மாட்டிருங்க வயரே மாட்டிருங்க நீ பத்தியா அந்த குதிமானவ வேணும்டே இப்படி பண்ணிட்டு அது கிடையாது அது வேற ஆமா இன்வைட்டர் அதான பார்த்தா அது இன்வைட்டர் இதுதான் ஸ்டேபிள் பண்ண அதனாலதான் இங்க ஒண்ணு ஆவல அதான் இங்க ஒண்ணு ஆவல அதான் ஒண்ணும் ஆவல எந்த ரேடியோ எங்க வீட்டுக்கு இல்லையே இந்த வீட்டுக்கு இல்லையே இந்த வீட்டுக்கு இல்லையே அங்க இல்ல வீட்டுல இல்ல தெரியும் பார்த்தா இந்த வீட்டுக்கு அது இருக்கு அந்த வீட்டுக்கு இருக்கான்னு கேட்டேன் இல்ல அங்க இல்ல என்ன அதே வச்சிருவோம் ஒர்க் ஆகுதா பிறகு ஒர்க் ஆகுமாப்பா எனக்கு தெரியாதுப்பா ஒர்க் ஆகுமானா ஏன் கத்துதீங்க ஒர்க் ஆகுமான்னு கேக்கு அது இருக்கு அங்க இருக்கு ஆமா அது என்ன குடுங்க மவனுக்கு சொத்த புரியல ஒன்னும் எங்களுக்கு என்ன குடுத்தே கலைய முடியல ஒன்னும் குடுக்கல எல்லாம் ஒரு நாலு சேலை கூட வாங்கி தரல பெரிய கணக்கு பாப்பிய கணக்கு பாக்காவ 20 லட்சம் மவுனுக்கு குடுத்தி அவ வாங்க நான் தான் வாங்கதேன்னு சொல்லுதான் அப்படி ஆளுதான் உங்களுக்கு லாய்க்கு ஒரு டெக்க குடுத்துட்டு யோசிப்பி என்னத்துக்கு உங்களுக்குள்ளதான் ஆனா இங்க பக்கத்து வீட்டுல வந்து பல வருஷமா ஓடிட்டு தான் இருக்கு இந்த வயரு அப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரல மீன்ஸ் லைக் ஹீட் வேஸ்னா இங்க ஒரு மீட்டர் இருக்கு அதுல ஏசி ஒன் ஃபேஸ் அப்படின்னா எழுதிருக்கு யூனிவர்சல் ஆ 240 வோல்ட் தான் போட்டிருக்கு இங்க 240 வோல்ட் தான் போட்டிருக்கு ஆமா போட்டோம் பழைய மீட்டர் இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து முன்னப்புன கூட வரும் பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து அதெல்லாம் கூட சின்ன வரும் அது ரைட் தான் ஆனா இப்போ வீட்டுல 240 வோல்டேஜ் தான் போட்டிருக்குன்னா இந்த வீட்டுக்கு மீட்டர்ல இருந்து அங்க கரண்ட் வருது ரெண்டுக்கும் ரைட் தானே இப்போ இங்கேயே 240 வருதுன்னா அங்க அப்படிதான் தண்ணி போகும் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன் இப்போ கரண்ட் இவ்வளவுதான் வருதுன்னா 240 தான் போவோம் அதுக்கு மேல போக சான்ஸே இல்லை இங்கேயே மீட்டர்ல இவ்வளவு வருதுன்னா
அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேல சோறு தண்ணி ஒழுகுதா அது வந்து அந்த வயிறுக்குள்ள போய் துரு பிடிச்சி சாக்கடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இது பூரா மேல ஒரு ஜன்னல் கணக்கா வச்சிருக்கேன், தண்ணி பூரா உள்ள இறங்கி அந்த ஒயரு உள்ள தண்ணி கசியுது இல்லாமா, உள்ள தண்ணி கசியுது இல்ல. அப்ப அந்த ஜாயின் பண்ண இடத்துல தண்ணி கசிவி உள்ள போனா துரு பிடிச்சி ஷாக் அடிக்குங்க. இது வெடிச்சிருக்கலாம், கம்புல வெடிச்சிருக்கு, அங்க இருந்து கசியுது இல்ல தண்ணி. நீங்க சொன்னீங்களா கம்பு வந்து வெடிச்சிருக்கு துரு பிடிச்சி கசிதுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த ஒயர்ல மாட்ட இடத்துல தண்ணி போனா துரு பிடிச்சி ஷாக் அடிக்குன்னு சொல்றாங்க. ஈரப்பதம் பட்டு அதனால வீடுன்னு இருந்துச்சுன்னா சிமெண்ட போட்டு நல்லா தண்ணி ஒத்த தண்ணி உள்ள வராம எப்படி எப்படி ஷீட்டு போடணும் எப்படி போடணும்னு அப்படி பண்ணணும். சும்மா வீடுனா வீடுன்னு ஆகாது. இதுல கூட ஒரு ஷீட்டு கணக்கா போடலாம் தெரியுமா? ஷீட்டு இருக்கு தெரியுமாமா, பச்சை ஷீட்டு. ஏமா பச்சை ஷீட்டு இருக்குல்ல, ஷீட்டு போடுவாங்க பாத்துருக்கீங்களா? ஆஸ்பெஸ்டா ஷீட்டு போடுவாங்க, பச்சை ஷீட்டு போடுவாங்க. நாலு பக்கமும் ஒரு தூணு கணக்கா வச்சு உலோகத்துல வச்சு ஷீட்டு கணக்கா இறக்குவாங்க. இறக்கி தண்ணி வெளியில விழுதாப்புல பண்ணுவாங்க, அப்படி வளைச்சி பாத்து கடையை போனா பாருங்க அப்படி ஷீட்டு இறக்கி. ஆமா அவள் லட்சணமா கெட்டி இருக்கான் வீடு கட்டுதவே. ஸ்லோப்பா கெட்டி அந்த அந்த அதை பார்த்து சொல்ல பக்கத்துல அதை பார்த்து சொல்லு, சத்தமா சொல்லு, உன் நம்பர் சொல்லு, சத்தமா சொல்ல, சத்தமா சொல்லு, சத்தமா சாப்பிட்டல்ல. ஸோ மை சன் யூஸ் டு மேக் லைக் திஸ், இப்போ என்படி வான் வான் பாரு 100 rupees கேட்டு பண்ணி கொடுப்பேன், அவளுக்கு 100 rupees கொடுங்க, எக்கா 100 rupees எங்கே தொப்பனாக்கிது, எங்களுக்கு 100 rupees ஏன்னா பயிற்சி ஒப்பனாக்கிதியாச்சு. ஓகே பாய், சி யூ, நைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவன் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷோன் திஸ். ஏன்னா என் போயிட்டு வரோன்னே கடையாம் கம் டு கிவன் தேவர் இந்த கரண்ட் ஸ்டவ் ரிப்பேர் அண்டு டிவிடி ஆல்சோ அண்ட் ஹியர் இஸ் அ ஷாப் இஸ் ஆல் ஊருக்காக வந்து எதாவது இட் ஷாப் இஸ் அ பர்சன் ரம்யா பால் பண்ணேன் இஸ் டிக்கிட்டு ஆள் ஊருவா நாற்றம் ஒரு ஊருவா முடிச்சு எல்லாமே நல்லா கிடைக்கும், நல்லா சூப்பராக 35 rupees வந்து வாங்குகிறோம். தயிர் மோர் சலா மோர் பால்கோ பாதாம் பால் இது எவ்வளோண்ணே மாவு 20 அங்கே 18 rupees தான், இங்கே கொண்டாடுறது 18 rupees அங்கே 2 rupees அப்போ பரவாயில்ல, அங்கே இது வந்து 2 rupees கூடாது. நான் நீட்டிட்டு சம்படி பாட்டி 18 rupees இது உள்ள ஏன் பெற காப்பி மோர் குடிக்க நானும் 10 rupees நான் இட்ஸ் குட் குவாலிட்டி 10 rupees நல்ல குவாலிட்டி 10 rupees காய்ச்சல் குவாலிட்டி நிற்கு சங்கலா குவாலிட்டி நிற்கு சப்ளி சப்ளி சப்ளின்னு சொல்லுவாங்க, நூறு பேருக்கு சப்ளின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு இது 10 rupees வரி நைஸ் ட்ரான்ஸ் கையை கொஞ்சம் பிடிப்பாக தான் இருக்கா, 10 rupees பரவாயில்ல பிடிச்சாச்சு. ரப்பர் பேண்ட் இஸ் தேர் டையாக யூஸிங் தான் ஹோல் தண்ணி கிடையாது, துவரம் போட்டு குடிக்கணும், துவரம் பண்ணாக்கா தினக்கா துவரம் டாலுக்கு கயிறுமே தினா பயிறு வா.
மொபைல் ரிப்பேர் பார்க்க வச்சுட்டு திருமலைபுரத்துல துஷ்டி கேட்கல பாத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள இதோ ரிப்பேர் பாத்துருப்பா வந்து வாங்கிட்டு போனோம் நடந்த அஞ்சு ரூபா விடு இந்தாங்க பூமி கொஞ்சம் இல்ல ஒரு அஞ்சு ரூபா குறைங்க ஒரு கவர் இருந்தா கொடுங்களேன் கவர் என்னெல்லாம் வாங்கிட்டு போவாங்க தேங்காய் பத்தி சூடன் சாம்பாங்க நம்மளால முடிஞ்சது சாமி நம்மளால முடிஞ்சது நல்ல பணம் எவ்வளவு இருக்கா பணம் எவ்வளவு இருக்கா அவ்வளவு நம்மளால முடிஞ்சது ஏதோ குறைய போயிட்டான மம்மி டாடி மம்மி டாடி வீட்டில் இல்ல போடு யாரும் இல்ல நல்ல கடை தான் மம்மி டாடி பெரியங்கண்ணே பாரதி ஸ்கூல் ஃபைண்ட் சர்வீஸ் ஏசி ஃப்ரிட்ஜு ஏர் கூலரு வாஷிங் மிஷின் இன்வெர்ட்டர் சேஞ்ச் அண்ட் சர்வீஸ் எல் 9844033 24 9 8 9 4 4 9 8 9 4 4 0 3 3 2 4 ஒரு டேப் இருக்காங்களா டேப் இருக்கு நாளை கொண்டாடுறது எப்படியும் பாருங்க ஏன்னா டேப் ரெக்கார்டு இல்லை மதுரை அறிவு உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கேன் யூடியூப்பில் போட எடுக்கட்டா இந்த பாரதிய கூல் பாயிண்ட்